என்னடா தம்பி? நான் பாய்ஸ் ஹாஸ்டல் ஃபஸ்ட் இயரா? ஆமா. நீ ஸ்ட்ரைட்டா போப்பா, ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். ஓகேண்ணா. நினைக்கிறேன் நல்லா உட்காரா. எந்த ரூம்டா? ரூம் எல்லாம் முடிச்சிருக்கா? என்னடா சீனியர் எல்லாம் பாத்துட்டியா என்ன? யாரு மச்சான் அது? ஜூனியர் மச்சான். ஆனந்தே என்னடா? ஜூனியர்டா. ஜூனியரா? எந்த ஒரு தம்பி? நான் ஈரோடு. ஈரோடா? ஈரோட்ல எந்த ஊரா தம்பி? கலெக்டர் ஆபீஸ். கலெக்டர் ஆபீஸா? ஏ பாடுறா, பக்கத்துலயே வந்துட்டான்டா, 5 கிலோமீட்டர் அங்க வீட்ல இருந்து. நோட்டீஸ் பண்ணாங்க எல்லாத்தையும் இல்லண்ணா? இவர் இருக்கார்ல மலையாளி, பயங்கரமான ஆளு. முல்லை பையர் பிரச்சனை வந்தப்ப கூட எங்களுக்குலாம் பிரச்சனை இல்ல தெரியுமா? அதே மாதிரிதான் அவரு இருக்கார் பாரு. அவர் பேர் மாசு. அவர் பேர் என்னங்கிறதே மறந்துட்டோம் நாங்க. வந்ததுல இருந்தே மாசு மாசம் தான் கூப்பிட்டு இருக்கோம். பெரியாள்ரா வணக்கம் சொல்றா. எனக்கு இந்த மாசு ஓகே இல்ல. சோ இங்க வர்ற கூட்டா, உங்க ஊருக்காரன் பத்தி நான் சொல்றேன்டா. நம்ம காலேஜ்ல இவர் தான் ஒரு பெரிய புலவர். நம்ம எங்க போனாலும் இவர் கவிதை இல்லாத இடமே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துருவர் தான் வெடி. எங்க போனாலும் வெடியா போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதனால அவரை வெடி வெடின்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் நம்மள பத்தி. நாங்க 5 பேரும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ரா, ஆனாலும் ஒரே குடும்பம் மாதிரி தான். எந்த ஹெல்ப்னாலும் எப்ப வேணா வந்து பாரு, சரியா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நாங்க இருக்கோம். ஏ ஆனந்த், கிளம்புடா, டைம் ஆச்சு எக்ஸாம்க்கு. இல்லடா மாசு, நான் வரல. லைட்டா தலைவர் வலிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு வரலன்னு தெரியும்? புளி ஹால் டிக்கெட் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சுடா. நான் கட்டுறேன் இன்னைக்கு. சொல்ல இல்ல ஃபீஸ் கட்டியாச்சு மாப்ள. மாசு தேங்க்ஸ்டா. யாரா?
நீ சீனியரா? படுறா படுறா. என்னடா காலையில நான் சாப்பிட்டானா? இல்லண்ணா ஒன்றும் சாப்பிடல, டேப்லெட் கூட சாப்பிடல, நாளைக்கு கேட் வேறு இருக்கு. நாளைக்கு கேட்டா? சரி அப்போ சாம் நீ ரூம்க்கு வா, சரியா ஹாஸ்பிட்டல் போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம்ண்ணா. தம்பி நம்ம ஹாஸ்பிட்டலே கிளினிக் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு நம்ம உடம்பு தான் முக்கியம். உனக்கு நாளைக்கு என்ன எம்எம் தானே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒரு மணி நேரம் பார்த்தா கூட போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிக்கலாம், வா ஹாஸ்பிட்டல் போகலாம். இன்டகிரேஷன்னா டிஃப்ரென்ஷியேட்டுக்கு ஆப்போசிட், பேசிக் இன்டகிரல் ஃபார்முலாஸ் தான் தெரிஞ்சாவே போதும். சொல்லுடா என்ன சொல்ற, அடுத்த மாசம் என்ன, அடுத்த வாரங்கற, நல்லா பாடுறா. இன்டகிரேஷன் மல்டிபிள் இன்டகிரேஷன், ஆமா தம்பி, சிங்கிள் இன்டகிரேஷன் மல்டிபிள் இன்டகிரேஷன். அடுத்த மாதம் தான் போட்டுருந்துச்சு, என்ன அடுத்து வராங்கிற டைம் பாடுறா, கன்ஃபார்மா? வேறப்பா என்னாச்சு? அடுத்த மாதம் வர வேண்டிய பிளேஸ்மெண்ட், அடுத்த வாரமே வருதான், என்ன பண்ணுறனே தெரில. நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே, சாஃப்ட்வேர் கம்பெனியில் கூட பேச மாட்டோம். ஆனந்த் சொல்றேன் சார். என்னடா ஆனந்த் பண்றது, இதுலயும் பிளேஸ் ஆகல, அடுத்து எங்கடா போறது, கஷ்டமா இருக்குடா. அது வந்து மாப்பிள்ள எனக்கே தெரியல மாப்பிள்ள, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா செலக்ட் ஐட்டம் மாப்பிள்ள. எப்படா பிளேஸ் ஆன, எனக்கே தெரியல மாப்ள, தான் எப்படா இவனும் தானா பிளேஸ் ஆயிருக்கான், ரெண்டு பேரும் தான் கேக்குறேன், ட்ரீட் தான் ட்ரீட் தான் வாச்சிரேன்டா. ஆனந்த்! ஆனந்த்!
தனதுயிர் தந்து விட்டான். விடியல் நோக்கி வியர்வை சிந்தாமல் மடியில் மடிந்து கிடக்கிறான். கோழைகள் செல்லும் சாலையடா நண்பா, உள்ளம் உறுதியில்லாதவன் செய்யும் வேலையடா. பற்களை கற்க வேண்டியவன் நீ தற்கொலை செய்து கிடக்கிறாய். உன் உயிர் மட்டும் பிரிந்ததென நினைத்தாயா? பெற்றோர் நெஞ்சில் நஞ்சை விதைத்தாயா? அன்பு காட்ட யார் இருக்கிறார்? அரவணைக்க எவர் இருக்கிறார்? அழுது புலம்புகிறோம் அன்பானவனே நீ இல்லாமல். We